அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையுடன் இன்று உங்களை சந்திக்க உள்ளேன். இது ஒருவர் ரத்தினத்தை தேடி போன கதை. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனிடம் ஒரு நல்ல வீடு இருந்தது, நல்ல வீடு, நல்ல வசதிகள் இருந்தது. ஒரு முறை அங்கே ஒரு வழிப்போக்கன் வந்தான். வந்து சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய டைமண்ட் இருக்கின்றது, ரத்தினம் இருக்கின்றது. அந்த ரத்தினத்தை யார் சொந்தமாக்கிக் கொள்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்தில் பெரிய ஒரு பணக்காரராக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ரத்தினத்தை பற்றி நிறைய கதைகளை சொல்லிவிட்டு சென்று விட்டான். இதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு தான் இப்படியாவது அந்த ரத்தினத்தை பற்றி மிகுந்த பணக்காரராகணும் என்று ஒரு சரியான ஆசை வந்துவிட்டது. அதை பற்றி யோசித்து ஆழ்ந்து யோசித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். தனது வீட்டை விற்று விற்று எல்லா பணத்தையும் சேகரித்து கொண்டு இந்த ரத்தினத்தை நான் தேடி எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி அந்த ரத்தினத்தை தேடி அலைந்தார். தனது குடும்பத்தை பக்கத்து வீட்டை துணையில் விட்டுவிட்டு இந்த ரத்தினத்தை தேடி உலகமெல்லாம் செல்ல தொடங்கினார். எங்கு தேடியும் இந்த ரத்தினம் கேறி தேடி எங்கு தேடியும் இந்த ரத்தினம் கிடைக்கவில்லை. கடைசியில் மனமுடைந்து பல மாதங்களுக்கு பிறகு மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். ஸோ இவரை வீடு வாங்கின இன்னொரு நபர் ஒரு முறை வீட்டுக்கு பின்னால் பேக்யார்டுன்னு சொல்வார்கள் போகும் பொழுது அங்கே ஒரு கல் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அதை இவர் எடுத்து பார்க்கும்பொழுது தான், ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது தான், அது ஒரு கல் அல்ல, அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினம் என்பதை அறிந்தார். அது மட்டுமில்லை, மேலும் மேலும் பார்க்கும்பொழுது பல கற்கள், அதே மாதிரி பல கற்கள் இருப்பதை பார்த்தார். ஸோ அனைத்தும் அவர் ரத்தினமாகவே இருந்தது. ஸோ இந்த கதையில் இந்த வீட்டை ஏற்கனவே சொந்தமாக்கி கொண்டவர் ரத்தினத்தை வைத்துக்கொண்டும், வீட்டுக்கு பின்னால் ரத்தினத்தை வைத்துக்கொண்டும் அதை இனம் கண்டுகொள்ள முடியாமல் உலகமெல்லாம் ரத்தினத்தை தேடி கடைசியில் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இந்த வீட்டை வாங்கினவர் ரத்தினத்தை இனம் கண்டு கொண்டதால், தன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ரத்தினத்தை இனம் கண்டு கொண்டதால் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ஆக்கி கொண்டார். இந்த கதையிலிருந்து எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்றால், எங்களுக்கு தேவையான அனைத்து மூலவளங்களும், அனைத்து சந்தோஷங்களும், அனைத்து அமைதிகளும், அனைத்து சக்திகளும், அனைத்து திறமைகளும் எங்களுக்குள்ளே இருக்கின்றன. இதை நாங்கள் வெளியில் தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதை நீங்கள் இருந்து ஆராய்ந்து, உங்களையே நீங்கள் ஆராய்ந்து அதை உங்களுக்குள்ளே கண்டு போய் தேடி அந்த உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கின்றது, நீங்களே உங்களை இருந்து ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அதை உங்களை கேளுங்கள். உங்களிடம் என்ன திறமை இருக்கின்றது அதை அறிந்து அதை செயல்முறைப்படுத்துங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். கணவர் சொல்வார்கள், எனக்கு எந்த திறமையும் இல்லை என்று. எனக்கும் எந்த திறமையும் இருக்கவில்லை. இப்படி உங்களுக்கு முன்னால் வீடியோ சொல்லுகொண்டேன். இதை எடுக்கணும் என்று ரொம்ப நாளாக இருந்தது. நிறைய தடைகள், பிரச்சனைகள், ஏனோ மனக்குழப்பங்கள், சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதா, என்னால் முடியுமா முடியாதா, இதையெல்லாம் விட்டுட்டு ஒரே நம்பிக்கையில், என்ன நம்பிக்கை வச்சுக்கொண்டு, கடவுளை நம்பிக்கை வச்சுக்கொண்டு செயல்றாங்கங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியாத நிறைய சக்திகள் இருக்கின்றது. ஒரு மகாபாரமோ ராமாயணத்தில் ஒரு கதை இருக்கின்றது, அனுமருக்கே தெரியாது தனக்குள் எவ்வளவு தைரியம் அந்த வீரம் இருந்ததுண்டு. அதை யாரும் அவருக்கு சுட்டி காட்ட வேண்டியிருந்தது. அதை அவர் உணர்ந்து கொண்டா பிறகு அவரை யாரும் மிஞ்ச முடியவில்லை. ஸோ உங்களுக்குள்ளே அந்த சக்தி இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் அதை சுட்டி காட்டுகின்றோம். உணருங்கள், உங்களை அறியுங்கள், உங்களை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், உங்களால் முடியும். இது எவ்வாறு இலகுவாக அனுபவிப்பென்று தான் உங்களுக்கு கேள்வி. எனக்கு எப்படி இந்த அனுபவம் கிடைத்ததென்றால், தியானம். தியானத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், முதலில் எம்மை அறிகின்றோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, எங்களுக்குள்ளே அந்த நிறைய சக்திகள் இருக்கின்றது. உங்களுக்கே என்ன, மக்கள் அமைதியை தேடுகின்றார்கள், அன்பை தேடுகின்றார்கள், சந்தோஷத்தை தேடுகின்றார்கள், கருணையை தேடுகின்றார்கள், ஞானத்தை தேடுகின்றார்கள். இதெல்லாம் ஆத்மா, உங்களோட சக்தி, உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி. இதுதான் தியானத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணுகின்றோம். இதைத்தான் தியானத்தில் நாங்கள் உணர்கின்றோம். இதை நீங்கள் உணரும் பொழுது அந்த சக்தி வரும். இதை நான் சொல்லலாம், ஆனால் அனுபவித்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். எனவே
தியானத்தை நீங்கள் கண்டிப்பாக பயந்து நன்மை அடைவோம் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தியானத்தை பற்றி அறிய விரும்பினால் நீங்கள் அருகிலுள்ள அருகாமையில் தியான மண்டபங்களை நீங்கள் அருகி நீங்கள் இதை படித்து கொள்ளலாம். உங்கள் அருகாமையில் உள்ள தியான மண்டபங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோக்கு கீழே மேலேயோ நான் ஒரு வெப்சைட் போடுகின்றேன். அதில் நீங்கள் போய் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சென்டரில் தியானத்தை படித்து கொள்ளுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே ஊரில் இந்த வீடியோ சிட்னியில் எடுக்கப்பட்டது, சிட்னியில் நீங்கள் படிக்கணும் என்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கின்றது. நன்றி.